ஹை ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அர்ஜுன் மட்டும் இருந்தான். ஸோ அர்ஜுன் மட்டும் இருக்கும்போது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை வந்து ஒரு ரெண்டு வாட்டி கிளீன் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து புதுசாக ஒரு மெம்பர் நம்ம வீட்டிலேருந்து ஆட் ஆயிருக்காரு. அந்த மெம்பருக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அவரை வந்து ரொம்ப வீட்டை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காரு. அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம சுப்பிரமணி, இது ஜெர்மன் ஷெஃபர்ட் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்து இப்போ ஜெர்மன் ஷெஃபர்ட் வச்சுருக்காங்க, அப்புறமா கோல்டன் ரெட்ரீவர், இந்த ஹஸ்கி, இந்த மாதிரியான நிறைய ஹேர் உள்ள டாக்ஸ் வச்சுருக்கேன். எல்லா டாக் பேரண்ட்டுக்குமே வந்து இந்த என்னோட கஷ்டம் என்னன்றது புரியும் நினைக்கிறேன். வெறும் டாக் மட்டும் வச்சுருந்தா கூட ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம க்ளீன் பண்ணால் போதும், பெரியவங்க தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். பட் ஆனால் சேம் டைம் வந்து ஒரு குழந்தையும் வீட்டில் இருக்குது, ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ளே வந்து ஒரு குழந்தைய வீட்டில் இருக்குன்னா நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். அண்ட் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சும் கூட அவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு வளர்க்குறது. ஏன்னா இப்போது சுப்பிரமணி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டர்ட் பண்ணிட்டான், அவனோட ஹேர் வந்து ஷ்ரெட் ஆகுது. என்ன தான் வந்து பப்பியாக இருந்தாலும் முடி கொட்டாதுன்னே இருந்தாலும் எதனா ஒன்று ரெண்டு குட்டி ஹேர் கூட வந்து கீழே வெளில தான் செய்யுது இப்போ வீட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் வந்து அவனோட டாய்ஸை கீழே போடுறது, அவன் சாப்பிட்ற விஷயங்கள் ஏதாச்சும் கீழே போட்டு அதை வந்து எடுத்து சாப்பிட்றது, இப்படிலாம் பண்ணும்போது வீடு வந்து ரொம்ப ஹைஜீனாக பார்த்துக்க வேண்டியது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் எனக்கு. அண்ட் சுப்பிரமணி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து பிரபா கிட்டே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், அர்ஜுனுக்காக நான் வீட்டை வந்து ரொம்ப ஹைஜீனாக வச்சுக்கணுன்றதுக்காக குனிஞ்சு பெருக்க முடியல, வயசாகுது இல்லையா, இடுப்பெல்லாம் வலிக்குது, அதனால எனக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நீ குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதே அந்த பெருக்கிறதுக்கு தான், இதுக்கு உனக்கு வேக்யூம் கிளீனர் வாங்கி கொடுத்துட்டேன்னா உன் உடம்பே வளையாது, அதனால உன் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எக்ஸசைஸாக அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் ஆனால் இப்போ வந்து சுப்பிரமணி வந்த உடனே அவனாலேயே வேக்யூம் கிளீனர் வாங்குறதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ அதனால நம்ம ஃபைனலி நான் என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டுக்கு வேக்யூம் கிளீனர் வாங்கிட்டோம். அகரோ சுப்ரீம் கார்ட்லெஸ் ஸ்டிக் வேக்யூம் கிளீனர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்சசரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மெயின் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெயின் யூனிட் வந்து கையில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இதோட வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22.2 அண்ட் 400 watts பவர்ஃபுல் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 adjustable சக்ஷன் மோட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் 2000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நம்ம 5 hoursக்கு வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா லோவஸ்ட் மோடில் 60 minutesம், மீடியம் செக்ஷன் மோடில் 20 minutesம், அண்ட் ஹையஸ்ட் செக்ஷன் மோடில் அப் டு 8 minutes வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டஸ்ட் கலெக்டருக்குள்ளே இந்த ரிமூவபிள் ஃபில்டர் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபில்டரை வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 99.99% பார்ட்டிகல்ஸை வந்து இது சக் பண்ணி எடுத்துரும் இந்த ஃபில்டர். அண்ட் 0.5 liter பேக்லெஸ் டஸ்ட் கலெக்டிங் பின் ஒன்று இருக்குது. அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டஸ்ட் கலெக்டிங் பின்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து கழட்டுறதும் அட்டாச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டிக் வேக்யூம் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் சிம்பிள் ஹேண்ட் ஹெல்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஸ்டிக் வேக்யூம் கிளீனராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்டிக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிக்கை வந்து இந்த மோட்டரைஸ்டு ப்ரஷ் கூட வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நான் இப்போ ஃப்ளோர் வேக்யூமிங் பண்ண போகிறேன். இதோட ஃப்ளெக்சிபிள் ஹெட்டு வந்து 270 degrees வரைக்கும் மூவ் பண்ணும். ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையுமே எல்லா சர்ஃபேசஸ்லையும் நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த மோட்டரைஸ்டு பிரிசில் ப்ரஷ்ஷை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னாலும் ரொம்ப ஈஸி. இந்த சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரஷ் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ அந்த தனியாக அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோ இல்லை தொடச்சிட்டோ க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஈஸியாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வேக்யூம் கிளீனர் எந்த அளவுக்கு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸை வந்து வேக்யூம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து குட்டி குட்டி கடுகு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ கடுகெல்லாம் வந்து தூவி விட்டு இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டேங்குது, லைக் ஒரு ஸ்வைப்லேயே எல்லாத்தையும் வந்து சக் பண்ணி எடுத்துருது. செம்ம எஃபெக்டிவான ஒரு ப்ரஷ்ஷாக இருக்குது.
அண்ட் இப்போ நான் வந்து 2-in-1 பிரிசில் ப்ரெஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த பிரிசில்ஸை வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து விடாமல் நம்ம வந்து வேக்யூம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோஃபா சைட்ஸில் இதிலலாம் வந்து நம்ம வேக்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரிசில்ஸை வந்து நம்ம மேலே இழுத்துட்டு இப்போ நான் வந்து டஸ்டிங் பண்ண போகிறேன் வீட்டில். ஸோ நம்மளோட லைட்டில் வந்து ரொம்ப டஸ்ட், அந்த ஒட்டடன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒட்டடெல்லாம் நிறைய படிஞ்சிருக்கு. ஸோ அதில் தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஸ்வைப்லேயே வந்து லைட்டு செம்ம பளபளன்னு ஆயிடுச்சு. அண்ட் லைட்ஸில் மட்டும் இல்லை, இப்போ வீட்டில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர்ஸ்லேயும் இருக்கிற டஸ்ட்டையும் நான் இதை வச்சு வேக்யூம் பண்ணுறேன். அண்ட் ரொம்பவே ஈஸியாக இதை வந்து எல்லா டஸ்ட்டையும் எடுத்துருது. அண்ட் இப்போ வந்து நான் இதில் மேட்ரஸ் ப்ரெஷ்ஷை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். மேட்ரஸ் ப்ரெஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஹேண்ட் ஹெல்டாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மேட்ரஸ்லாம், மேட்ரஸோ இல்லை கார்பெட்ஸோ இல்லை. நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பீன் பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும், கார்பெட் மாதிரி, அந்த இது கிளாத்தில் ஃபேப்ரிக்கில் வச்சுருப்போம். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்டிக்காக இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டிக் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மேட்ரஸ் ப்ரெஷ்ஷை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ், லாக் அண்ட் அன்லாக் சிம்பிள் போட்டிருக்கும். அது வந்து அன்லாக் சிம்பிள் போட்டு இப்படி நம்ம வெளியே எடுத்தோம்னால இந்த ப்ரெஷ் வந்து வெளியே வந்துடும். கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் ஃபியூ யூசஸ்க்கு அப்புறமா அதை நம்ம வந்து அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த லாக் சைடு வந்து அதை அப்படியே புஷ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இப்போ நான் வந்து க்ரெவிஸ் நாஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பால்கனியோட இந்த விண்டோ சைடில் இருக்கிற இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்ப நாளாக நான் எப்படி க்ளீன் பண்ணுறது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டஸ்ட்டாக எடுத்து எடுத்து போட்டுட்ருப்பேன். அண்ட் இந்த வேக்யூம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கு. ஸோ ஆஃப்டர் வேக்யூமிங் நம்ம இந்த டஸ்ட் கலெக்டிங் பின்னை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த பின்னை தனியாக எடுத்துகிட்டு அந்த புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துடும். அந்த அந்த ஃபில்டரில் இருக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம பின்னாடி இந்த ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வி கேன் வாஷ் இட் அவுட். தனித்தனியாக அந்த பின் அண்ட் அந்த ஃபில்டரை வந்து நம்ம தனியாக எடுத்து வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து சும்மா அந்த வெசல் வாஷிங் ஜெல் கூட வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேக்யூம் முடிச்சுட்டு ஒன்ஸ் இன் அ வைல் இந்த பின்னை வந்து கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்ம ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா ஆக்சசரிஸ் கூடவே சேர்த்து ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா அந்த யூசர் மேனுவலை பார்த்துக்கலாம். அண்ட் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஃபில்டர் வந்து பழசாயிடுச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வால் ப்ராக்கெட்டும் ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு வாலில் வந்து ஹேங் பண்ணி வைக்கணும்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் டாக்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து வேக்யூம் க்ளீனர் வாங்கணும் அப்படி இல்லைன்னா டாகையும் குழந்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க, இந்த சேலஞ்சில் இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அகாரோட இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டிக் வேக்யூம் க்ளீனரை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இன்றியமையாத பொருளுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஏய் பைத்தியம். ஸோ அந்த தவிர்க்க முடியாத ஒரு பொருட்களில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்களில் வேக்யூம் க்ளீனரும் ஒன்று. அது வந்து நல்ல குவாலிட்டியாக நான் வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அது வந்து எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நல்ல காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் அதே நேரம் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் லைஃப்பும் வந்து நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அகாரோட சுப்ரீம் கார்ட்லெஸ் ஸ்டிக் வேக்யூம் க்ளீனரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க.